இப்போ வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கேங்க. தாளமுக்கைங்கிற கிராமத்தில் கீழே வந்து போனோம்னா சில வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீட்டிலலாம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படி வசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு கீழே ஆத்தோரத்தில் கொஞ்சம் வீடு இருக்குன்னு சொன்னாங்க, அதையெல்லாம் பார்க்கலாங்க. ஆ பார்க்கலாங்க, போகலாம். அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்கள இன்றைக்கி வேலைக்கு போயிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் லீவு, எஸ்டேட் வேலை செய்கிறவங்களுக்கு லீவ் இருக்காது. ஆமாங்க, வாழைங்க வாழைகளில் யானை வந்துச்சுனா அப்போ தான் எல்லாத்தையும் காலி பண்ணிடுது, சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிடு. இந்த மலை காட்டுக்குள்ளேயும் வாழையெல்லாம் பயிரிட்டுருக்காங்க, அங்கங்கே வாழைகள் இருக்கு. இந்த தாளமுக்கை கிராமத்தில் கீழே போனோம்னா ஆறு இருக்கு, ஆறுக்கு பக்கத்தில் ஒரு 15-20 வீடு இருக்குங்களா? இருக்குங்க. ஓகே, அந்த ஆறு பக்கத்தில் இருக்க வீடு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மாமரத்தில் இருந்து செம்மனாரை போகிற வழியில் இருக்கிற சில கிராமங்களை பார்த்துட்டு அடுத்தபடியாக தாளமுக்கை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேங்க. ஆல்ரெடி வந்து நான் வந்து காங்கிரீட் ரோடு வழியாக வந்து தாளமுக்கை கிராமத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக தாளமுக்கை கிராமத்தில் காட்டுக்குள்ளே, அதாவது ரொம்ப அடர்த்தியான ஒரு காட்டுக்குள்ளே ஆறு இருக்கிற ஏரியாவில் சில குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கிராம மக்கள். அதை பார்க்குறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. இதை மலையோட அடிவாரத்துக்கே போயிருங்களா? கேட்குது கேட்குது, தண்ணி போகிற சவுண்டு கேட்குதுங்க. நம்ம இப்போ வழியில் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஆறுதா இல்லைங்களா? அதாவது அட்டடிக்குமே இந்த தாளமுக்கிக்கு, அதாவது செம்மனாரிக்கு சென்ட்ரலில் இருக்க ஒரு ஆறு. மாமரத்துலேருந்து வந்தால் ரெண்டு ஆறு இருக்குது. ஃபஸ்ட் ஆறு வந்து கோழிக்கரை ஆறு, ரெண்டாவது வந்து செம்மனாரி ஆறு. இப்போ நம்ம போகிறது செம்மனாரி ஆறு. செம்மனாரை ஆறு இங்கே இருக்கவங்களா டெய்லி இந்த வழி தான் வந்தால் அவங்க மேலே வரணும்னா இல்லைங்களா? இங்கே மேலே வந்து அதுக்கு மேலே வந்து நடந்து போகணுங்க. இல்லைன்னா எல்லோரும் சேர்ந்தாங்கன்னா வேணால் வண்டி பிடிச்சிப்பாங்க. இல்லைன்னா டெய்லி வேலைக்கு போனால், எஸ்டேட் வேலைக்கு போனால் இதில் மேலே வந்து அந்த காங்கிரீட் வழியாக நடந்து போய் தாளம்புக்கை பிரிவில் போய் பஸ் ஏறுவாங்க. அப்படி போயிடுவாங்க, டீப்ரெல் போகிறாங்க. ஓ, மேலே இதுலேயே போயிடுவாங்களாங்க? ஓ, வழி இருக்குங்களா? இல்லை, என்ன பேருங்க? டீப்டெல் எஸ்டேட். சரி சார், சரிங்க. ஓ, இதுலேயே உள்ளே நடந்து போயிடுவாங்களா? ஒத்தடி பாதை இருக்கு. ஓ சரி சரி, ஓ சரி சரி. காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா வழியும் அந்த கிராம மக்களுக்கு தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஆமாங்க, எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து போவாங்க, தனியாக போக மாட்டாங்க. ஏன் வேலைக்குனா ஒருத்தவங்க ஒரு 5 பேர் 10 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து போவாங்க. அதே மாதிரி வேலையை முடிச்சு ஒட்டுக்கா சேர்ந்து வந்துடுவாங்க. பயங்கரமான இறக்கத்தில் மலையிலிருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இறங்குற வழி வந்து இந்த கிராம மக்கள் போயிட்டு வரதுனால கல்லுக போட்டு விட்ருக்காங்க. அந்த கல்லு கேப்பெல்லாம் வந்து கொஞ்சம் புல்லுலாம் இருக்குது. ஸோ நடந்து போகிற வழி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஆனால் வந்து மேலே ஏறும்போது ரொம்ப மேடு, பயங்கரமான மேடு தான். கீழே இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம், ஆனால் மேலே ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல மேட்டில் மேலே ஏறணுங்க. இது வந்து ஒரு மலையோட
டாப்னு சொல்ல முடியாது, டாப்லேருந்து கொஞ்சம் கீழே இருக்குது. அங்கே இருந்து மலையோட அடிவாரத்துக்கே வரணுங்க. இந்த இடத்துல ஒரு மூணு வீடு இருக்கும் போல இருக்குது, ரெண்டு வீடோ மூணு வீடோ இருக்குதுங்க. இந்த இடத்துலையும் மக்கள்கள் வந்து வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க. இந்த மாதிரியான அடர்த்தியான காட்டுக்குள்ளேயும் மக்கள்கள் வாழ்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம மக்கள்கள் கால்படாத இடமே கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் வாழ்கிறாங்க மக்கள்கள். இது வந்து தண்ணி பைப் லைன்களா, குடிக்கிற தண்ணியா? குடிக்கிற தண்ணி பைப் லைனிங்க. ஓ, கீழே ஒரு கோயில் இருக்குது, அது கோயிலுங்களா? ஓ, தாளமூக்கி அவங்களோட கோயில். இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். இது தாங்க வந்து தாளமூக்கை கிராம மக்கள்களோட ஒரு கோயிலுங்க, கீழே இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஆறு தெரியுதுங்க மேலே. ஆ, மேலே ஒரு ஆறு தெரியுதுங்க. ஆ, மேலே ஒரு ஆறு இருக்கு இல்லைங்களா? ஆ, அதான் அந்த இடத்துல ஒரு அருவி மாதிரி விழுது பாருங்க. ஆறு இதுதான் வந்து, இது எல்லாமே இதில் வந்து கனெக்ட் ஆயிரு இல்லைங்களா? இது வந்து நம்ம பார்த்தோம்னா அட்டடி தாண்டி போகணுங்களா? ஆ, அட்டடி வந்து இங்கே இருக்கு, அட்டடி முன்னாடி இருக்குது. இந்த பக்கம் முன்னாடி அட்டடி இருக்குது இல்லைங்களா? கோழித்துறை அட்டடியெலாம் இங்கே இருக்குது. அதையும் தாண்டி போயின்னா இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஆறு இருக்குது. அதான் ஆறு தெரியுது இங்கே. இது இந்த வீடியோவில் தெரியுதா? கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வெள்ளையாக தெரியுது பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை கோடு மாதிரி தெரியுது. அதுதான் வந்து ஒரு ஆறு. ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் தெரிகிற ஒரு ஆறு. இந்த மலையடிவாரத்தில் இருக்கிற இன்னொரு செம்மநரை ஆறோட வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. இங்கெல்லாம் இருட்டுத்தனா வரவே முடியாது கீழே. இருட்டுத்தனா வர முடியாது. இருக்கிறாங்க அதாங்க. இருந்து பழகிட்டாங்க. பார்க்கலாங்க. இப்போ நேரம் கீழே போனோம்னா ஆறு பார்க்க, இது இந்த வழியாக ஆறுக்கு போகிற வழி தானுங்களா? இங்கே இருக்கவங்களாம் ஆறுக்கு போகிறாங்க இந்த வழியில். துணி தவிக்க இருக்கலாமே. சரிங்க. இந்த தாளமுக்கை கிராமத்தில் இருக்கிற ஆத்தோரத்தில் இருக்கிற சில வீடுகளை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் கூட பேசிவிட்டு இப்போ வந்து இந்த தாளமுக்கை மலை அடிவாரத்தில் இருக்கிறேன். தாளமுக்கை மலை அடிவாரத்தில் இருக்கிறேன். ஆறை பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேங்க. இங்கே உங்களுக்கு சவுண்டே கேட்க நினைக்கிறேன். ஆறில் தண்ணி போகிற சவுண்டு வந்து நல்லாவே கேட்க நினைக்கிறேன். ரெண்டு மலையோட அடிவாரத்தில் ஒரு ஆறு இருக்குங்க, சூப்பரான ஆறு. இந்த வழியில் அதாவது மாமரத்துலேருந்து செம்மனாரை போகிற வழியில் ரெண்டு ஆறு இருக்குது. முதல் ஆறு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழிக்கரை ஆறு, ரெண்டாவது ஆறு வந்து செம்மனாரை ஆறு. இந்த செம்மனாரை ஆறு வந்து வழியிலையும் நம்ம பார்க்கலாம், அதாவது மாமரத்துலேருந்து செம்மனாரை போகிற வழியிலையும் பார்க்கலாம். இந்த தாளமுக்கை கிராமத்துக்கு வந்துட்டு இங்கே இருந்து இங்கே மக்கள்கள் இந்த ஆறுக்கு போய் துணிகளை துவைச்சி காய போட்டு அங்கே குளிச்சுட்டு வர்றாங்க. அந்த ஆறை தான் நம்ம இந்த வழியில் போய் பார்க்க போகிறோம். இந்த ஆறெல்லாம் வந்து பார்க்கணுன்னா வெளியாளர்கள்லாம் வந்து அங்கே வந்து வர முடியாது. இந்த கிராமத்து ஆட்கள் மட்டும்தான் இங்கே வர முடியுங்க. வெளியாட்கள் வந்து அந்த ரோட்டில் இருக்கிறது வேணால் பார்க்கலாம். ஆனால் அங்கேயே அந்த மாமரத்துலேருந்து வர்றதுக்குலாம் உள்ளே விட்றாங்களா? விட மாட்டாங்க. அதாங்க, நான் ஒரு டைம் வந்தப்போ வந்து பாஸ்போர்ட் வந்தேங்க. நான் ஒரு டைம் ஃபேமிலியோடு வந்திருந்தேங்க, கோழிக்கரை ஆறு வரைக்கும் வந்தேன். அப்போ வந்து பாஸ்போர்ட்டு வந்தேங்க. அப்புறம் அடுத்த டைமில் கேட்கும்போது இல்லை, இங்கே அலவுடு இல்லை, இந்த வழியில் போகக்கூடாது, யானை நடமாட்டலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் இந்த வழியில் வந்து வரலைங்க. ஆனால் கீழ்கோத்தகிரி போயிட்டு வரும்போது வேணால் ரெண்டு டைம் வந்திருக்கேங்க. ஆமாங்க.
ஆ எங்கே போகிற எதுக்கு போகிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம வந்து உள்ளே பர்மிஷன் கொடுக்குறாங்க. இது கோயிலுங்களா, மேலேருந்து பார்த்தா கோயிலுங்களா? இப்போ கோயில் இந்த தாளம்புக்கை கிராமத்து மக்களோட கோயில். இங்கே வந்து பக்கத்தில் நம்ம ஆறுக்கு வந்துட்டேங்க. இப்போ ஆறில் தண்ணி போகிற சவுண்டு உங்களுக்கு நல்லா கிளியராகவே கேட்குன்னு நினைக்கிறேங்க. ஆறுக்கே இங்கேருந்து நம்ம இப்போ நம்ம பார்க்கலாங்க. இங்கெல்லாம் வந்து இந்த கிராம மக்கள்கள் தவிர வேறு யாருமே இந்த ஆறுக்கு வர முடியாதுங்க. இந்த ஆறை பார்க்கணும்னா மெயின் ரோட்டில், அதாவது மாமரத்துலேருந்து செம்மனாறு போகிற ரோட்டில் போய் வேணால் இந்த ஆறை வந்து பார்க்கலாங்க. அதுவும் வந்து நம்ம மாமரத்துலேருந்து வரும்போது மேக்ஸிமம் வந்து இங்கே வர்றதுக்கு பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நம்மளுக்கு வர்றதுக்கே வழி விடுவாங்க, அதாவது அனுமதிப்பாங்க. நான் வந்து செம்மனாறு கிராமத்தை சேர்ந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தரோட உதவினால் இந்த வழியில் வந்து இங்கே இருக்கிற கிராமங்களை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து இங்கே இருக்கிற ஆறை நான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கேங்க. இன்னும் நான் கீழே போய் இந்த ஆறு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேங்க. அதாவது நம்ம வெளியிருந்து பார்க்குறது கூட இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஆறு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாங்க. போகலாங்களா கீழே? கீழே போகலாங்களா? நம்ம வெளியிருந்து பார்க்குறக்கே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து பார்க்குறக்கே நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இங்கேயும் வந்து யானைகள்லாம் இங்கெல்லாம் அதிகமாக வரும் போல இருக்கேன். யானை சாணமெல்லாம் நிறையா இருக்கு. ஏ அதான் இங்கெல்லாம் இருக்கும் பாருங்க, யானை சாணமெல்லாம் நிறையா இருக்கு. எதுங்க ஒரு மாதம் மேலே இருக்குங்களா? ஆனால் வரீங்களா தண்ணி குடிக்கிறதுக்கு வரீங்க இல்லைங்களா? ஆழம் இருக்குங்க. இப்போ இந்த கிராமத்து பசங்க வந்தாங்கன்னா இங்கே நீச்சல் அடிப்பாங்க. மேலேருந்து குச்சி நீச்சல் அடிப்பில் அவங்க நல்லா ஆழம் இருக்குது. நீச்சல் அடிக்கிற அளவுக்கு ஆழம் இருக்குங்க. சரி, அது வரைக்கும் போய் பார்க்கலாங்க. மக்களை இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு ஃபால்ஸுங்க. அதாவது ஆறு, ஆறுக்குள்ளே ஒரு ஃபால்ஸு. தண்ணி விழுகிறது அப்படியே ஃபால்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா விழுதுங்க. நல்லாயிருக்கு. ஆமாம், நல்ல ஒரு நீச்சல் குளமாட்டம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வந்து நீச்சல் அடித்து விளையாண்டால் சூப்பராக இருக்குது. பசங்களோட, சின்ன பசங்களோட சேர்ந்து அப்படியே விளையாண்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அந்த அனுபவமே வித்தியாசமாக இருக்கும். இங்கே பண்டிகை பண்ணுவாங்க இந்த கோயிலில். சரிங்க, ஓ இங்கேருந்து மாவிளக்கெடுத்து போவாங்க. நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆறுங்க.
நல்லா இருக்குங்க. அதான் ஏன்னா இயற்கையான தண்ணி அதான் நல்லா இருக்குங்க. ஆ இங்கே வருவாங்க. சரி சரி, அந்த சமணரையார் கீழே போவாங்க, கோழிக்கிறாருக்கும் போவாங்க. சரி, பசங்களாம் மீன் பிடிச்சிட்டு இதெல்லாம் மீன் இருக்குங்களா? அங்கங்கே ஓடுறதுல ஒரு இந்த மாதிரி இடத்துல ஆழமாக இருக்க இடத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா? சரி, பெரிய மீன், பெரிய மீன் இருக்கு. சரி 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 சரி, சரி சரிங்க, பார்க்கலாங்க, மேலே பார்க்கலாம். வீடு அம்மா பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்கம்மா. இல்லைங்கம்மா, உங்கள் பேருங்கம்மா? தெய்வானிங்களா? ஓகேங்க. இது வந்து தாளமுக்கிய கிராமங்களா? சரி, பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, பரவாயில்லை. இங்க வந்து தாளமுக்கில மொத்தமா 75 வீடு இருக்கு சொன்னாங்க. சரிங்க. கரண்ட் எல்லாமே இருக்குங்க. பரவாயில்ல, பரவாயில்லைங்க. சரி சரி சரி, பரவாயில்ல. இப்போ பிரச்சனை இல்லைங்க. அதாங்க அதாங்க, இப்போ என்னென்ன உங்களுக்கு போயிட்டு வரக்கு பஸ் மட்டும் தான் கொஞ்சம் அங்கே போகணும், அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே சிரமமாக இருக்குங்க. எதுங்கம்மா? ஆ, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேங்க, மேலே காய்கறி வண்டி நிற்குதுங்க. ஆ, வாரத்துக்கு ஒரு நாள் வருங்களாம்மா? வாரத்துக்கு ஒரு நாள் வந்து காய்கறி வண்டியில் கொண்டு வந்து செல் பண்ணுவாங்க. இல்லைங்கம்மா, பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்க. சரி சரிங்கம்மா. எங்கிருந்துமா? காரமடைங்களா? நான் காரமடையில் தான் வர்றேங்கம்மா. சரி சரி சரிங்க, சரிங்க. ஆ சரிங்க. ஓ, என்ன வேணுமோ இங்கே எல்லாம் வண்டியில் கொண்டு வந்து இங்கே வித்துடுறாங்க. ஆ, இங்கே அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. மேலே போனால் எல்லாமே வாங்கிட்டு வந்துக்கலாம், காய்கறி வாங்கிட்டு வந்துக்கலாம், மீன். சரி 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 சரிங்க, நல்ல போதுண்ணா. எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிடைக்குதுங்க. ரோடு இல்லாததுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த சௌகரியம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். நடந்தே தான் போகணுங்க. இப்போ ரோடு இருக்குதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடுதுங்க. பரவாயில்ல, பரவாயில்லைங்க. சரிங்கம்மா. ஆ,
சரிங்க சரி 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 வந்தால் போயிடலாம் ஆ சரிங்க வந்துடுது வந்துடுது ஆ ரோடு இல்லாதக்கு முன்னாடியெல்லாம் எப்படிமா போ நீங்கள் வந்தீங்க அப்படிதான் நடந்தது நடந்துதாங்க எங்கே தாளமா அங்கே பிரி வரைக்கும் போனுங்களா நடந்து அது அதுக்கு மேலேங்க அப்போ பஸ் இல்லைன்னா உங்களுக்கு நடந்தால் போனீங்க போனாலே நடந்தால் போகணும் அப்போல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க ஏ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த ரோடு வந்ததுனால உங்களுக்கு வந்து எல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நிம்மதியாக வாழ்க்கை எடுத்துருக்கீங்க சரி சார் சரிங்க இன்னும் கீழே வீடு இருக்குங்களாம்மா ஓ இங்கே வீடு இருக்குங்களா என்ன சரி சரிங்க இன்னும் கீழே போன அந்த பக்கம் வீடு இருக்குங்களா ஓ கீழே வீடு இருக்குங்க ஆற்று வரைக்கும் வீடு இருக்குங்களா ஆற்று ஓரத்தில் வீடு இருக்குங்களா சரி சரிங்க ஆமாங்கம்மா இந்த பக்கம் வாழைமரம் தெரியுதுங்களா ஆ அது வரைக்கும் வீடு இருக்குங்க சரி ஆனை ஒன்று தான் பிரச்சனைங்க மற்றபடியில் உங்களுக்கு தொந்தரவில்லை ஆனை மட்டும்தான் நை சரி சரி நைட்டு மட்டும் தான் வருங்களாம்மா பகலே வந்துருங்களா யானைங்களா நேத்து நைட்டு வந்து இங்க கத்திட்டு இருந்துச்சுங்களா ஓ ராத்திரி நேத்து ராத்திரி சரி சரி ஓ சரிங்க ஓ ஓ ஓ ஓ சரி சரி சரிங்க சரிங்க ஒரு பையனுக்கு கல்யாணம் சரிங்கம்மா ஒரு பிள்ளை சரி சரிங்க இப்போ போகிறேன் சரி சார் சரி ஆத்துக்கிட்டே சரி அதாங்க 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 காப்பிங்களா சரி சார் சந்தோஷம் சந்தோஷம் பரவலிங்க பரவலிங்க பரவலிங்கம்மா சாப்பிட்டுங்களேன் பரவலிங்கம்மா பரவலிங்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உட்காந்துக்கலாங்க நல்லதுங்க சரி சரி சரிங்கம்மா நடந்தால் போகணும் கிளிப்பு வரைக்கும் நடக்கணுங்க ஓ கிளிப்பில் போனால் தான் உங்களுக்கு வந்து பஸ்ஸு ஃபஸ்ட்டெல்லாம் சரிங்கம்மா எங்கேங்கம்மா ஓ டிக்டால் அங்கே போயிடணும் மேலே சரி 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 ஆ ஆ ம் இப்போ இந்த ரோடு போட்டதுனால உங்களுக்கு வந்து பரவாயில்லைங்க ஆ கொஞ்சம் பரவாயில்லைங்க சரி 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 சரிங்க 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 கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க நம்ம வாழ்க்கையத்தோட முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சு போச்சு இனி வரக்கூடிய குழந்தைகளாக கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க அதுக்கு வந்து இந்த வசதிகள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க பார்த்தேன் ஆமாங்க உங்களுக்கெல்லாம் பசங்களை இங்கே இருக்காங்கம்மா இங்கே தான் இருக்காங்களா இல்லை வெளியிருக்காங்களாம்மா உங்களுக்கெல்லாம் பசங்களாம்மா உங்களுக்கு இல்லைங்களா ஓ சரி சரி ஓ சரி சரிங்க சரி சரி ம் சரி சரிங்க சரிங்க சரி சரி சரிங்க 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 ம் சரி சார் சரி சரி ம் சரி உங்களுக்குமா உங்கள் பசங்களுக்கு இல்லாமல் உங்களுக்குண்ணா உங்களுக்கு இல்லைங்களா ஓ சார் சரி சார் சரி சரிங்க சரிங்க சரிங்கம்மா சரிங்க சரிங்க அதுதான் அதாங்க அதாங்க கடவுள் இருக்காரு பரவாயில்ல இது வரைக்காவது நல்லா வச்சிருக்காரு முன்னாடி இருந்தது கூட இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரோடு இல்லை போட்டு ஓரளவுக்கு நல்லா வச்சிருக்காரு அது வரைக்கும் சந்தோஷங்க ஆ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வயசான காலத்துலேயே கொஞ்சம் சந்தோஷங்க இந்த மாதிரி விஷயங்களாக கிடச்சனாலு ஆ ரொம்ப ரிஸ்க் தாங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கு உங்களுக்கு ரிஸ்க் என்ன பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வரவங்களாம் வரமாட்டாங்கம்மா ஆ ஆனால் மட்டுக்கு தான் பயம் ஆ ஆனால் மட்டும் தான் இப்போ விட வந்துருங்க இங்கெல்லாம் வருங்களாங்கம்மா யானை இங்கே சரி சரிங்கம்மா ஆ போய் கீழே போய்
சரி சரிங்க ஆ ஆ சரிங்க ரெண்டு வருஷமா விவசாயியாவே செஞ்சுட்டு விவசாயம் செஞ்சுருக்காங்க ஆ ஆ ஆ அது கொஞ்சம் வாழைகளெல்லாம் போட்டு நம்ம இங்கே போட்டிருந்தோம் சரி சரி சின்ன மண்ணு பண்ணிருச்சு சுத்தமாக அல்லது காலி மூடி போயிருச்சு ஓ ஓ அது இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு சரி வாழைக்காக தான் இப்போ நம்ம மருமகாங்க ஓ ஓ சரி 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 யானை போக வேற எந்த தொந்தரவும் கிடையாது அப்படின்னா எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை அது அதாங்கம்மா சரிம்மா நல்லதுமா அப்படி நான் கீழே அப்படியே பாட்டு வரேங்கம்மா ஏன் கீழே இருக்க வீடுகளில் பாட்டு வரேங்கம்மா எதுலிங்கம்மா இதுலிங்களா அதில் அதில் போக முடியாதுங்களா அந்த வழியா அதில் இதுல போகலாங்களா சரி சரி இதுலேயே போய்க்கலாம்மா சரிம்மா நல்லதுமா வரேங்கம்மா 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 நல்லதுமா சரி சரிங்க வாங்க வாங்கம்மா சரி சரி வாங்க வாங்க எதுங்க எதுங்க கேம்ப் ஃபயருங்களா ஓ இங்கே ஆ சரி சரி ஓ ஓ ஓகே 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 விலங்கு வராமல் இருக்கிறதுக்காக சரி சரி கீழே ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்கும் போல இருக்குங்க ஆமாங்க எதுங்க ஆ 70-75 வீடுன்னு சொன்னாங்க ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்க கீழே இங்கேயே நிறைய வீடு இருக்கும் போல இருக்கு எல்லாமே குறுமுளகு தான் இல்லைங்களா மரத்தில் இருக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காஃபியும் குறுமுளகு தான் காஃபி குறுமுளகு இல்லை கீழே இறங்கிடுவாங்க மேலே இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா நல்ல மேடு ஆமாங்க நல்ல மேடு ஆமாங்க சரி சரிங்க கம்பி இருக்கேன் விவசாயம் தாங்க இது குடிக்கிற தண்ணிங்களா வருது குடிக்கிற தண்ணி தானா குடிக்கிற தண்ணி தான் சரி நல்லா பியூரான பியூரான தண்ணி தான் ஃபுல்லாக விவசாயம் தான் இங்கே ஃபுல்லாக வாழை இருக்கு இதில் இதெல்லாமே தாளமுக்கிங் தாங்களா இது எல்லாமே இதான் லாஸ்ட்டு இது கீழே வீடு கிடையாது இதான் கடைசி இதுக்கு கீழே போனால் ஆடு தான் ஆறு ஃபுல்லாக காடு தான் இல்லைங்களா காடு தாங்க இன்னும் பெரிய பெரிய சோலை ஃபாரஸ்ட் காடு தான் இது ஃபுல்லாகவே இதுக்கு மேலே ஃபுல்லாக சோலை தான் பயங்கரமான ஃபாரஸ்ட் தான் ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து ரெவினி சரிம்மா இது மட்டும் ஃபாரஸ்ட் ஆற்றுக்கு அந்த பக்கங்க ரெவினி ரெவினி அந்த
அங்கே தெரியுது பாருங்க. ஆமாங்கம்மா ஆமாங்க. அதுங்க இது அவங்க கார்டு செய்யா. ஓ சரி 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 ஓகே ஓகே ஓஹோ சரி சரிங்க சரி 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 சரிங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு ஓகே. உங்களுக்குலாம் என்னம்மா தொழில் இங்கே? ஒரே தொழில் இங்கே விவசாயம் தானுங்களா? விவசாயத்தை ஏதோ போடலான்னு போட்டுட்டு. சரி சரி சரிங்க. ஆமாம் பரவாயில்லைங்க. இப்போ தான் மேலே சாப்பிட்டேங்கம்மா. மேலே இப்போ தான் கொடுத்தாங்க, கொடுத்தேன் சாப்பிட்டேன். இங்கே வேணும் தோட்டங்களும் என்னம்மா போட்டிருக்கீங்க தோட்டத்துலலாம்? இங்கே தான் கொஞ்சம் போட்டு. சரிங்க. அக்காசோளம் வா காடை சுத்தம் பண்ணு ராய். சரிங்க. தேனையெல்லாம் கொடுக்குறேன் நாங்கள். ஓ சரிங்க. சுத்தம் பண்ணினே கொடுக்கல கொடுக்கல. ஆ அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு அது மறுபடி கெட்டில் வந்து. ஓ சரி 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 சரிங்க. திரும்பி அன்னைக்கு போன வரத்துல என்ன? சரிங்க. ராய். ஆ சரிங்க. தோட்டம் இருக்குங்க சொந்த தோட்டம் தான். சரிங்க. விவசாயம் பண்றீங்க, யானைகளா தொந்தரவு இல்லையம்மா? நம்ம பொறுத்த அளவுக்கு யானை உள்ள வரல வரல. ஓ சரி சரிங்க. சும்மா இந்த கம்பியை சின்ன சின்ன கம்பியை கட்டி வச்சிருக்கோம். சரி சரி சரிங்கம்மா. பார்த்துட்டு அப்படியே போயிடும். ஓ உள்ளெல்லாம் வந்து தொந்தரவுல பண்ணல பண்ணல. ஓ சரி சரி சரிங்கம்மா. மேலே எப்படி தெரியல ஆண்டவ முன்னியத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கீங்க. சரி சரிங்க. சாமின்னு நம்ம நினைச்சு அதான் கண்டிப்பாக கண்டிப்பாக யானையெல்லாம் சாமின்னு தான் சொல்லுவாங்க பார்த்தனா, விநாயகர்னு சொல்லுவாங்க பார்த்தனா வந்து. இதுக்கு அந்த பக்கம் போயிரு மேலே. சரி சரி சரிம்மா. போய் மேலே போன வாரத்தில் என்ன வெள்ளிக்கிழமை. சரிம்மா. சிவக்கிழமை இங்கே வந்து. ஓ சரிங்க சரிங்க. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே. இங்கே வந்து இங்கே வாழையில் எந்த தொந்தரவுலாம் பண்ணுறதில்ல. சரி சரி. யானை மட்டும்தான் வருங்களாமா இல்லை வேறு ஏதாவது இங்கே இருக்குங்களாம்மா? வேறு இல்லைங்க. ஆ யானை மட்டும்தான். சரி 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 சரி. உங்களுக்கு இதெல்லாம் மளிகையெல்லாம் இங்கே இப்போ இங்கேம்மா போய் வாங்குவீங்க? மளிகையெல்லாம் வாங்கல இது. நம்ம இங்கே இல்லை. நீங்கள் மளிகை பொருளெல்லாம் வாங்கணும் நீங்கள் போய் வாங்குவீங்க? அது நீங்கள் கடையில் எதை கொண்டு வந்து இப்போ இங்கே மேலே வந்து வண்டியில் விற்றுட்டுருக்கீங்களா அங்கே போய் வாங்கணுங்களா? மளிகை காய்கறிகள் அங்கே வாங்கிக்கிறீங்களா? சரி சரி சரி. ஓ இங்கே ரோடு போட்டதுனால உங்களுக்கு எல்லாம் வந்துடுதுங்க, அதனால் பிரச்சனை. மேலே மட்டும் போய் பார்த்தா நான் வாங்கிட்டு வந்துக்கலாம். ரோடு இல்லாத போல கஷ்டம் கொஞ்சம் அங்கே போகணும். ஏதோ பெரிய பெரிய ஜோலிக்கு போகணும்னா சரிங்க. நம்ம இந்த வண்டிக்கு போகணும் இல்லைன்னா நம்ம நடந்துட்டு 10 மணி பஸ்க்கு போகணும். ஓ சரி 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 சரி. கிளிப்பி போகணும். கிளி போகணும். கோணக்கரை போகணும். பெரிய சைடு போகணும். ஓ ஓ ஓ. இல்லைன்னா இப்போ செமனாருக்கு புதுசாக பஸ் போட்டுருக்கோம், அங்கே போகணும். போய்க்கலாம். ஓகே. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த செமனாரு பஸ் எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல போயிட்டு வர்றதுக்கு. ஆ சரி. முன்னாடினா நடந்தே தான் போகணும். கெங்கரை போகணும் இல்லை நீங்கள் இந்த கொணவாக்கு நடந்து போகணுங்க? செம்மனாரில் நடக்கிறது கோக்கிரி நடக்கணும். ஓ ஓ ஓ ஓ சரி. அவ்வளோ தூரம் போகணும். அவ்வளோ தூரம் நடந்து போகணும். அங்கேருந்து செம்மை எடுத்தாலும் நடந்து வரணும். ஓ எங்க போனா கோத்தகிரில இருந்து நடந்து வர்ற தூரம் இங்க செமனாரி போனாலு. ஓ அங்க இருந்து வந்து செமனாரில இருந்து வந்து கோத்தகிரி போய் சேர்ந்து இதே வழியில போயிருக்காங்க. ஓ ஓ ஓ ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பஸ் ரோடு இதெல்லாம் கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த காய்கறி எல்லாம் வண்டியில கொண்டு வந்து வித்துறாங்க. மளிகை இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. அதனால நீங்க இங்க போய் வாங்குறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல. சரி 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 சரிங்க. சரிம்மா நல்லதுமா. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படியே கிளம்புறாங்க. இல்லைங்கம்மா பரவாயில்ல. இப்போ தான் மேலே சாப்பிட்டேங்கம்மா. மேலே இப்போ தான் சாப்பிட்டேங்கம்மா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்கம்மா? ராஜம்மா. ராஜம்மா. சரி சரி நல்லதுங்கம்மா. நல்லா சரிங்கம்மா நல்லதுமா. அப்படியே பார்த்துட்டு வரங்க. வரங்க. இதே கடைசி இல்லைங்களா? இந்த ஊரோட கடைசி தான். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். சரிம்மா வரங்கம்மா வரங்கம்மா.